என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைக்கு நம்ம வீடு வந்து கிளம்புறதுக்கு இது 4ஆம் தேதி காலையில எடுக்கிறோம். நிரூர் அரசு ஸ்கூல் போயிட்டாங்க, நிறைய திங்ஸ் வாங்கணும். கட்டப்பையா எடுத்து அடிச்சு வச்சிருக்கேன், இவ்வளவு சாக்கு வச்சிருக்கேன், ஹேண்ட்பேக் வச்சிருக்கேன், இவ்வளவு தண்ணி வச்சிருக்கேன், மொபைல்ல தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். என்னோட ரிலேஷன்லாம் வந்து மொபைல் குடிச்சு வீடியோ எடுக்கிறாங்க. இப்ப நாங்க ரெண்டு பேரும் தான் போக போறோம், ஷாப்பிங் பண்ணிட்டு வர போறோம். போயிட்டு ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வேலையெல்லாம் முடிஞ்சிடும், முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுத்தறேன். இன்னைக்கு சாமி போட்டோ மாதிரி எல்லாமே நம்ம எடுக்க போறோம். அந்த இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம வீடு வந்து கரெக்டாக முடிஞ்சிடும். நைட்டு வந்து வாஸ்து பூஜை பண்றது முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு நான் வந்து காலையில ஒரு மதிய வாக்கில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நான் ஈவினிங் நான் கண்டிப்பாக கொடுத்தறேன். இப்போ நம்ம போகலாமா? இப்போ கிளம்பியாச்சு, நம்ம இப்போ போகலாம். ரக்ஷு காலேஜ் ஸ்கூல் போயிட்டான், ரக்ஷு நேரும் வந்து காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் போயிட்டாங்க. அவங்க வரையும் அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. நாளைக்கு ரெண்டு பேருமே லீவு, இன்னைக்கு நம்ம வந்துட்டு போகலாம். மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு தேங்காய் வாங்கலாம்னு சொல்லிட்டு தேங்காய் கடைக்குள்ள போனா அந்த அக்காட்ட கேட்டு, அக்கா தேங்காய் வேணும், இந்த பக்கம் 30 ரூபா பாப்பா, அந்த பக்கம் 25, அந்த பக்கம் 20. ஆஹா சோளமுத்தா, என்னடா இன்னைக்கு தேங்காய் இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாத நல்ல முகூர்த்தம், கார்த்திகை மாதம் வேற. சரி ஓகேக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு 16 தேங்காய் போடுக்கா. 30 ரூபா தேங்காயில் ஒரு 25 ரூபா போட்டு எனக்கு 15 தேங்காய் கொடுக்கணும்னு ஃபஸ்ட்டில் கேட்டேன். முடியாத பாப்பா, 1 ரூபா கூட குறைக்க மாட்டேன். சரி பரவாயில்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு 25 ரூபா தேங்காயில் வந்துட்டு 16 காய் 400 ரூபாய்க்கு வாங்கிட்டு நேராக அப்படியே நடந்து போனேன்னா, நம்ம கேமராமேன் வந்து கேமரா எண்ணெய் எடுக்காமல் கடை எடுக்காமல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காரு. அப்படியே போனால் அவர் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுருந்தா, ரைட் ஓகே டன். ஆனால் பூசணிக்காய் எவ்வளோண்ணா? கிலோ 20 ரூபாப்பா அப்படின்னா, சரி ஓகேண்ணா, 2 பூசணிக்காய் வேணாண்ணா அப்படின்னா, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 110 ரூபான்னாரு. சரி 130 ரூபா சொன்னார், 130 ரூபாய்க்கு வாங்கிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தேன். இந்த பக்கம் வந்துட்டு லெமன் வந்து 50 கேட்டிருந்தாரா, கிலோ எவ்வளோன்னு கேட்டால் 90 ரூபா சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம வீட்டுக்கும் தேவை தானே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 17 லெமன் நின்றுச்சு 1 கிலோவுக்கு. அதையும் 90 ரூபா கொடுத்து வாங்கி கொண்டு திரும்ப என்னன்னா இலை வாங்க. அதுக்கு முன்னாடி எப்படின்னா தாராள பிரபுவாக மாறிட்டேன்னு சொல்லிட்டு என்னை கலாய்ச்சிட்டே வந்தாங்க. நானும் சிரிச்சுக்கிட்டு பணத்தை கொடுத்தேன். அவர் வந்துட்டு பாப்பா அந்த பக்கம் கொடுத்துருந்தார், நன்றிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு 90 ரூபாயை அந்த பக்கம் கொடுத்தேன். கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்க இலை கடையிட்டு போய், அண்ணா இலை வேணும்னு, உள்ளே போங்க அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். அக்கா எனக்கு ஒரு 12 தலைவாழை இலை வேணுக்கா, வீட்டுக்காரங்க பேசிக்கிறேன். சரி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 12 தலைவாழை இலையும் எவ்வளோன்னு வாங்கணும்? 12 தலைவாழை இலையும் ஒரு இலை 13 ரூபா, ஒரு இலை 13 ரூபான்னு சொல்லி உன் வாய்ஸ். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அக்கா 12 இலையை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இலை 13 ரூபான்னு சொல்லிட்டு நீட்டாக வாங்கிட்டோம். வாய்ஸ் கேட்டிருப்பீங்க யாருன்ட்டு, என்னோடய கேமராமேன் என்னோடய ரிலேட்டிவ் தான். அதுக்கப்புறம் காசை கொடுத்துட்டு இலையை வாங்கிட்டு கட்டப்பையில் வச்சுட்டு அடுத்தது வாழைப்பழம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்சில் சேர வேண்டிய விஷயங்கள் நம்ம மார்க்கெட்டுக்கு போனது. அதுக்கப்புறம் வாங்கிட்டு சரி ஓகே கிளம்புறான்னு சொல்லிட்டு கவிதா கிளம்ப அப்படின்ட்டு பழம் வாங்கலான்னு சொல்லிட்டு பழக்கடைக்கு போனால், எனக்கு வேற மறந்து போச்சு என்னென்ன லிஸ்ட்டு கொடுத்தாருன்னு. திரும்ப ஃபோனில் வந்துட்டு கேமராமேன் ஃபோனுக்கு என்னோடய இதுலேருந்து வாட்ஸ்அப் பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்து கடைசியாக வந்து மாம்பழம் மட்டும் கிடைக்கல. திராட்சை கொஞ்சம் இதாக இருந்தனால திராட்சையும் மாம்பழமும் வேறு கடையில் வாங்கலான்னு சொல்லிட்டு, மாதுளை 2, ஆரஞ்சு 2, சாத்துக்குடி 2, கொய்யாக்காய் 2, எல்லா பழத்துலேயும் 2 வாங்கிட்டு 350 ரூபா சொன்னார், சாரி 450 ரூபா சொன்னார். 900 ரூபா கொடுத்துட்டு 50 ரூபா சில்லற வாங்கினேன். அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் இருக்க கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெத்தலை பாக்கெலாம் தேவைப்பட்டுச்சு. அந்த வெத்தலை பாக்கு வாங்கிறதுக்கு முன்னாடி மாங்காய் வாங்கிடலாம், ஒரு கடையில் மாங்காய் நல்லா இருந்துச்சு. சரி ஓகே மாங்காய் வாங்கலான்னு போய் மாங்காய் வாங்கினா, மாங்காய் 250 ரூபா சொல்கிறார் 2 மாங்காய். சரி வேறு ஆப்ஷன் அல்லையில் வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு 2 மாங்காய் 250 ரூபா, திராட்சை 1/2 கிலோ 100 ரூபா, 350 ரூபாய்க்கு வாங்கிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தால் வெத்தலை கடை பக்கத்தில் இருந்துச்சு. சரி அக்கா வெத்தலை பாக்கு 100 ரூபாய்க்கு வேணுக்கா அப்படின்னு, சரி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை பாக்கு 100 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு அந்த அக்காவை எடுத்து வச்சாங்க. இப்படி சில்லறை கொடுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால் சரி நான் அந்த காசையும் வாங்கிட்டு பழத்தையும் வாங்கிட்டு வெத்தலை கடையில் போயிட்டு
வாங்கினேன். என்னடா வாய்ஸ் இப்படி வருதுன்னு நினைக்காதீங்க, செம்ம டயர்டு. மதியத்துலேருந்து சாப்பிடல, காலையில் ரெண்டு இட்லி சாப்பிட்டதோடு சரி. இப்போ நிரு வந்து முதுகு மேலே ஏறி படுத்துக்கிட்டான். எனக்கு மூணு இட்லி தான் கொடுத்தோம், உனக்கு மூணு இட்லி, எனக்கு ரெண்டு இட்லி தான். அதுக்கப்புறம் சரி என்ன வெத்தலை பார்க்க 100 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு, ஐயோ மடியே வலிக்குதுரா முதுவே, நிரு தான் முதுகு மேலே ஏறி படுத்துருக்கான் ஜம்மனு. அப்படியே வந்தோம். அந்த பக்கம் வந்துட்டு ஆசன பலகை கேட்டாங்க. ஆசன பலகை கேட்கும் போது அங்கேயும் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு 240 ரூபா கொடுத்தேன். எங்கள் கேமராமேன் தாராள பிரபு என்ன சந்தோஷம் அப்படின்னாரு. நான் வந்துட்டு அது ஒன்றும் இல்லை, ஒரு கடனை அதை வந்து தீர்ந்துருச்சு அந்த ஒரு சந்தோஷம் தான் அப்படின்னு இந்த சந்தோஷத்தை உன் முகத்தில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவரு வண்டி எடுத்தார். அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு எப்பவும் போகிற ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு காஃபி தாங்க குடித்தேன். அந்த காஃபி குடித்தா காஃபி நல்லா இல்லை இன்னைக்குன்னு பார்த்து, சரி ஓகே காஃபி வாங்கிட்டு அப்படியே நேராக போயிட்டு நம்மகிட்ட கொடுவாவே இல்லை. 9 வருஷம் கொடுவா இல்லாமலே குடும்பம் நடத்தியிருக்கேன். கொடுவா ஒன்று வாங்கிக்கிட்டு, அருவாள் ஒன்று வாங்கிக்கிட்டு, அருவாலும் கொடுவாலும் வாங்கினதை வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் புது வீட்டுக்கு புது சாமி படம் வைக்கணும்னு சொன்னாங்க. சரி நல்லதுன்னு சொல்லிட்டு அப்படியே நேராக பல்லடம் வண்டி விட்டாச்சு. போயிட்டு இந்த சாமி ஃபோட்டோ எனக்கு பிடிச்சிருந்தனால நான் இதை எடுத்துகிட்டு ஆல்ரெடி நம்ம வீட்லேயும் இருக்குது புதுசு வைக்கணும்னு சொன்னால, சரி ஓகே இந்த சாமி படம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சாமி படம் 700 ரூபா சொன்னாங்க. கேமராமேன் நான் வந்து உங்களுக்கு சாமி படம் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டார். அவர் ஜிபே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் வாங்கிட்டு வெளியில் வந்தால் பார்க்க மாட்டேன் வந்து கேட்டிருந்தாங்க. பார்க்க மாட்டேன் பற்றி நம்ம எப்போவுமே பிளாக் ஃபாரஸ்ட் தான் வாங்குவோம். திரியும் பிளாக் ஃபாரஸ்ட்டு பற்றியும் பார்க்க மாட்டேன் வாங்கிட்டோம். பார்க்க தட்டு பார்த்திங்கன்னா 6 ரூபா போட்டு வாங்கிட்டு வீடு வந்தாச்சு. வீடு வந்ததுக்கப்புறம் கதவை திறக்கும் போது உங்களுக்கே தெரியும் நம்ம ஏஞ்சல்ஸ் ரெண்டு பேரும் வெளியே வந்து நிற்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு நீங்கள் காத்திருந்து பா. என்ன பண்ணுறீங்க? நான் ஆய் மறைச்சி வளைக்கிறதெல்லாம் வீடியோ எடுப்பீங்களா? ஆமா இதையெல்லாம் எடுங்க உங்களையா அழகிங்களோ திட்டவும் முடியல. என்ன பண்றது, நான் அப்ப நிச்சு போட்டுட்டேன் அதனால வாய்ஸ் கேட்காது. சூப்பர். அடுத்த ஷாப்பிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. இப்படியே தான் இன்னும் 2 டைம் நம்ம சுத்தணும். போலாமா? வாங்க வாங்க வாங்க. டைம் ஆச்சு, டைம் ஆச்சு, டைம் ஆச்சு. நேராக கிளம்பி காங்கி ரோட்டில் இருக்க டிமார்ட்டு கிளம்பி போயிட்டோம். கிளம்பி போனதுக்கப்புறம் பேகெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டப்பையெல்லாம் வண்டியிலே வச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி ஐயர் வந்து பெருமாள் கோயிலேருந்து நான் 2 பை தரேன் அதை மட்டும் கொண்டுட்டு போய் வச்சுருங்க நான் சாயங்காலம் வந்துடுறேன் அப்படின்னாரு. அங்கே போனதுக்கப்புறமா சொன்னார் நைட்டு வைக்கிற பூஜையை ஒரு நம்ம 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், 5 to 6 அப்படின்ட்டார். இதே நட நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உடனே இங்கே வந்துட்டு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி வைங்கன்னு அவங்க பண்ணிட்டாங்க. அப்புறம் டிமார்ட்டுக்குள்ளே போயிட்டு நமக்கு என்னென்ன தேவை, ஃபஸ்ட்டு டீத்தூள், ஏன்னா நம்ம வீட்டில் டீத்தூள் தீந்துருச்சு. டீத்தூள் வாங்கிட்டு அப்படியே வந்தேன். முந்திரி பருப்புலாம் பார்த்தா கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு. சரி எண்ணெய் 2 லிட்டர் வாங்கிட்டு
அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆனால் நல்லெண்ணெய் ஆக்சுவலாக நான் வந்து கடைசியாக தான் வாங்கினேன். கோல்வின்னர் மட்டும் நான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் மீதி கல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெய் மட்டும் நான் கடைசியாக தான் வாங்கினேன். வாங்கினதுக்கப்புறம் நான் சொன்னேன், டிமார்ட்டில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படி சொன்னேன். அவர் திருட்டுத்தனமாக வீடியோ எடுத்துறாங்க, ஓகே டன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு அப்படியே நேராக போனேன். பெருங்காய டப்பா நம்ம வீட்டில் தீர்ந்துருச்சா, சரி போனதே போனோம், சோளம் மொத்தம் தூக்கிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஒரு பெருங்காய டப்பா வாங்கிட்டு அப்புறம் இந்த பக்கம் நானே 50 கிராம் எவ்வளோ 100 கிராம் எவ்வளோன்னு திருப்பி 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 பார்த்தேன். என்னத்தை வாங்கினாலும் நம்ம தானே காசு கொடுக்க போகிறோம் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 100 கிராம் எடுத்துட்டேன். அதுக்காக நம்ம வீட்டில் கம்ஃபூட்ரு தீர்ந்துருச்சு, ஹார்பிக்கும் தீர்ந்துருச்சு, ஓகே அதை வாங்கிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா நான் அங்கேயே தான் நிற்பேன். ஏன்னா கேமராமேன் ஒரே இடத்துல ஏதோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, அங்கேயே நிற்கிறேன். பெருங்காய டப்பா வந்து நான் எடுத்தே முடிக்கல பார்த்துக்காங்க. நான் எல்லோரும் எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் திரும்ப அப்படியே போனேன். போனதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போனேன். சரி ஓகே ரைட், நல்ல எண்ணெய் பார்த்துருவோம், ஐ மீன் விளக்குக்கு, நம்ம வீட்டுக்கு விளக்குக்கு போடுறதுக்கு எண்ணெய் வேணும் இல்லையா, அது பார்க்கலாம், பத்தி சூடம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நம்ம எப்போவுமே பிளாக் ஃபாரஸ்ட் தான் வாங்குவோம், அங்கே போய் பார்த்தா பிளாக் ஃபாரஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் தீபம் எண்ணெய் வந்து 1 லிட்ரு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு 1 லிட்ரு எடுக்கலாம், எதை எடுக்கலாம், இதை எடுக்கலாமா, அதை எடுக்கலாமா, இதை எடுக்கலாமா, அதை எடுக்கலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு முதல்ல ஒரு வழியாக ஒரு ஃபார்முக்கு வந்துட்டேன், அதை எடுத்துடலாண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கம்ஃபோர்ட் வாங்கிட்டு தேவையான எல்லா திங்ஸும் வாங்கிட்டு, ஐருக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம உள்ளார வைக்கிறதுக்கு எல்லாமே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நான் வந்துட்டு சர்க்கிள் பண்ணிட்டு வண்டி ஓட்டிகிட்டே வந்தேன். வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து பையில் அடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் டிரைவர்கிட்டப்பா பையை பிடிப்பா என்னால் முடியல பசிக்குதுப்பா அப்படின்னு சொன்னேன். 150க்கு மேலே ஆகிடுச்சு. நிறுவு வேற வந்து ஸ்கூலில் போய் பர்மிஷன் போட்டு கூட்டிகிட்டு வரணும் ப்ளீஸ்ப்பா பிடிப்பா எடுக்கிறதுக்கு அப்படின்னா, சரி ஓகே போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினதுக்கு அப்புறமா வந்து பிடிச்சாரு. பிடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே எடுத்து வைடா கவிதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து அடுக்கி வச்சேன். அதுக்கு இடையில் வந்துட்டு நம்ம கேமராமேனுக்கு வந்து ஃபோன் வந்துருச்சு, சரி ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அதுக்கப்புறம் அதெல்லாம் அடிக்க வச்சு நேராக பூ மார்க்கெட் வந்தோம். பூ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஆர்டர் கொடுத்துருந்தனால நமக்கு எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. நம்ம மாலை தான் லென்த்தாக தொங்குது பார்த்திங்களா, நிலவு மாலை, நிலவு மாலையும் 1.5 அடி மாலை. அதுக்கப்புறம் தம்பி போயிட்டு, அக்கா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் கோச்சிக்காதீங்க, நான் மாலை கீழே போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னா, சரி போயிட்டு வாப்பா அப்படின்னா நிலவு மாலை போட்டாச்சு. அப்புறமா பில்லை செக் பண்ணாங்க, நம்ம எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை சொன்னாங்க. ஆமாம் அதான் என்னோடய நம்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு நிலவு மாலை கையில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1.5 அடி மாலை வந்து 6, அதையும் வந்து கேரி பேக்கில் போட்டாங்க. அதுக்கப்புறம் கதம்பம் சொல்லியிருந்தேன், 40 மூலம் கதமும் வந்துட்டு எல்லா இதுலேயும் கலந்து கலந்து போட்டாங்க. நம்ம கொடுக்கும் போது 20 ரூபா கணக்கு கொடுத்தோம், இன்றைக்கி வந்து மொளம் 50 ரூபா போகுதுக்கா அப்படின்னு சொன்னால் சரி பரவாயில்ல தாத்தாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்புறம் உதிரி பூ போட்டாங்க. அதெல்லாம் ஒரே கவர்லேயே போடாதீங்க, தனித்தனி கவரில் போட்டுத்தாங்க அப்படி சொன்னேன். ஏன்னா எல்லாத்தையும் தூக்க முடியாது, வெயிட்டாக இருக்கும் இல்லையா. வந்துட்டு நேராக நேரு ஸ்கூலுக்கு வந்தாச்சு. இருவே ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணியாச்சு, பஸ்ஸில் வந்துடு. இவ்வளவு பரபரப்ப நான் வந்து லட்சுமி கல்யாணத்துக்கு தான் வேலை போறேன். ஆமாதானே
கண்டிப்பா ரக்ஷி கல்யாணத்துக்கு நெக்ஸ்ட். அப்பா நூறு காய் எடுத்து வச்சிரு. பாரபரப்பான சேவை பொறுமையாக பண்ணலாம். அது இந்த மாதிரி கடைசி வச்சுன்னா ரெண்டு கேன் தள்ளி போயிடுவாங்க, தண்ணி தள்ளி விட்டு போயிடாது. அது சார் தான் நியாயமான ஆளுங்க சொல்லியிருந்தா பரவாயில்ல. பெரிய மனுஷி நிற்கிறாங்க, வேலை செய்ய சொன்னால் சூப்பர்வைசர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பாருமா வந்து வாங்கி தொலைக்க மாட்டாங்க, சூப்பர்வைசர் வேலை பார்க்குறாங்க. சாரியெல்லாம் அடிச்சிக்கிச்சு. ஏன் இந்த ரோட்டுக்கு சேர்த்து தெரிக்கலாமா? மாறி வாசல் தெளித்து விட்டார்கள், அடுத்து கோலம் படப்போகிறார்கள். ஏம்மா அப்படிதானம்மா? எங்க அம்மா காது கேட்கவில்லை. ஒன்றுமில்லையம்மா, கோலமாக வந்து விட்டது. வேண்டாம், கோலம் அலங்கோலமாக மீடும். டப்பா தெரியவில்லை. கவிஸ் வேர்ல்ட் உங்களுக்கு தெரிகிறதா? திஸ் இஸ் கவிஸ் வேர்ல்ட். இதுதான் நம்மளது வீடு. வெளியில் பட்டி பார்க்க மாட்டாங்களாம்மா? எங்கள் அம்மாவின் கை வண்ணங்கள் இவை எல்லாம் அனைத்தும். அது என்ன நல்ல கொம்பம்மா? அட இதுக்கு மட்டும் வாய்ஸ்
நைட்டு போட வேண்டிய வாஸ்து பூஜைலாம் போட்டு சீரி லைட்லாம் போட்டாச்சு. அம்மே வாஸ்து பூஜைலாம் போட்டு இங்கே வந்துட்டு ஒரு பொம்மையை எரிச்சாச்சு, கொண்டு போய் எரிச்சாச்சு. அப்புறமேட்டுக்கு இங்கே காலையில் பூஜைக்கெல்லாம் நானும் அண்ணாவும் சேர்ந்து பட்டை போட்டுட்டு காலையில் பூஜைக்கு எல்லா ஐயர் சாமி ஃபோட்டோலேருந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அப்புறம் ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு அது ஏதோ தட்டிலெல்லாம் வச்சு எங்கள் அம்மா எங்களுக்கு ஆசீர்வாதம்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அடையாளம் வெத்தில பார்க்கல வச்சு கொடுத்தாங்க. இதோடு இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு வீடியோவில், அதாவது நாளைக்கு பூஜை பண்ணுறது அது அதில் வந்துட்டு பார்ப்போம். டாட்டா, பாய் பாய்.